பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 நான் வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீடு, ஆண்டவர் இயேசுனுடைய கல்யாண வீடு. யார் மணவாளன்? ஆண்டவர் இயேசு மணவாளன். நீங்களும் நானும் யாரு? மணவாட்டிகள். ஆகவே தான் அந்த வசனத்துல மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான குடும்பங்களே, சபையின் பிள்ளைகளே, ஒருவேளை முதல் முறையாக பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கல்யாண விருந்தை ஆண்டவர் இயேசு கொடுக்க விரும்புகிறார். கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுக்க விரும்புகிறார். அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்களும் நானும் வர விரும்புவோமேயானா, நீங்களும் நானும் நம்மை நாமே ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை வேதமருமையாக சொல்லுகிறது. எப்படி ஆயத்தம் பண்ணி கொண்டாலாம் அந்த மனைவி? வெளிப்படுத்தல் 19:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு மணவாளன், நீங்களும் நானும் மணவாட்டிகள். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறாள். மணவாட்டிகளாகி நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த ஆயத்தம் என்ன ஆயத்தமா? நீங்களும் நானும் உலக கல்யாண வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய கரங்களில, நம்முடைய வீடுகளில் உள்ள நல்ல விலை உயர்ந்த நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு செல்வது வழக்கம். அதை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்கள், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு விரும்புகிற காரியம் பரிசுத்தமே. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவா? பரிசுத்தமே. அப்போ நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணி அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிப்போமையானா அந்த கல்யாண வீட்டுக்கு சென்று விடலாம். அந்த கல்யாண வீட்டுல நீங்களும் நானும் பிரவேசிப்போமையானா அங்கு மகிழ்ச்சி உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆண்டவர் இயேசுவிடத்துல கேட்போமா, ஆண்டவரே, அந்த கல்யாண வீட்டுல மணவாட்டியாகிய நானும் மனவாட்டிகளாகிய நாங்களும் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல எங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறீர், உமக்கு நன்றி. ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாண வீட்டில் பிரவேசிப்பதற்கு மெல்லிய வஸ்திரம் தேவை. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மணவாட்டிகளாகி எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடி நான் உமக்கு நன்றி. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.